ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयज्ञैवमुपास्मजे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिरुमदिल्पुडिसूरयोत्तियन्नम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதிவெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கலிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று குலோகன் குளிரக்கானு நாளே. தினமும் ஆழ்வார்களுடைய ஈரச்சொற்களிலே ஈடுபட்டிருக்கிறோம். இன்று ஒரு ஏழச்சொல் என்ற ஒரு தலைப்பிலே கிழக்கை என்ற ஒரு ஆழ்வாருடைய பிரபந்த அமுத சொற்களை சொற்களிலே ஒன்றை இப்பொழுது அனுபவிக்கவும். கிழக்கை திருமாலையிலே ஆழ்வார் பெருமான் அற்புதமாக பேசுகிறார். கங்கையில் புனிதமாய காவிரி நடுமாட்டு பொங்கு நீர் பரந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மாலிறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கிடக்கை கண்டும் எங்கனும் மறந்து வாழ்கேன் இழையேன் இழையேனே. கங்கையில் புனிதமாய காவிரி நடுமாட்டு திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார் என்று சொல்வார்கள். அருமையான அரங்கர்களிலே கடல் நிற கடவுள் அரவணை துயிலுமா கண்டு உடலெனக் குழுகுமாதோ என்று பேசுகிறார். அந்த பெருமான் எப்படி பள்ளி கொண்டிருக்கிறாராம்? குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை கிந்து காட்டி தென் திசையிலங்கை நோக்கி கடல் நிறக்கடவுள் என்பை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக் குறுகுமாலோ என் செய்யே உலகத்தீரே. கடல் நிறக்கடவுள் அரவணை துயில்கிறான் கிடக்கிறான். கிழக்கை என்பது அற்புதமான வார்த்தை. கிழக்கை என்றால் எதுவும் செய்யாமல் படுத்து கிழக்கை நின்ற கோலம் எழுந்த கோலம் கிடந்த கோலம் கிழக்கை. ராமாயணத்திலே விஸ்வாமித்திரர் ராமபிரானை திருப்பள்ளி எழுச்சி உணர்த்துகிறார். கௌசல்யா சுப்ரஜா ராமா அந்த கிடந்த கோலத்தை அனுபவிக்கிறார். குகப்பெருமான் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் கங்கை கரையிலே கிடந்த கோலம் இரவு அல்ல யாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் சுஞ்ச என்ற அந்த கிடந்த கோலத்தை அனுபவிக்கிறார். சீகை மடியிலே ராமச்சந்திர பிரபு படுத்து கிடக்கிறார். அது ஒரு கிடக்கை. கர்ப்ப சயனத்திலே வருணனை வேண்டி திருப்புல் அணை திருப்புல்லாணி என்று சொல்லுகிறார். இப்படி ராமாயணத்திலே கிடக்கை எம்பெருமானுடைய கிடக்கை அழகு சௌலபியம் கிடக்கை. பாரதத்திலே துவாரகையிலே கண்ண பரமாத்மா வேண்டுமென்றே கிடக்கிறான். துரியோதனனும் அர்ஜுனனும் பாரத போரிலே வாசுதேவனை துணைக்கு அழைப்பதற்காக வருகிறார்கள். அதை தெரிந்து கொண்டு கிடக்கிறான். ஆழ்வார் திரியாழ்வார் பேசுகிறார். கண்ண பரமாத்மா கிடக்கிறான் தொட்டியிலே மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு திரமன் விழுந்தான்
மாணிக்குரலனே தாலேலோ வையம் அடந்தானே தாலோலோ என்ற அந்த பாசுரத்திலே கிடந்த கோலத்தை கட்டின. இப்படி கிடக்கை அற்புதமானது. நம்முடைய திருமேசையாழ்வார் அந்த கிடந்த கோலத்திலேயே தமிழிலே கட்டளையிடுகிறார். கிடக்க வேண்டும் பயனாகப்பாய், நீ கிடக்க வேண்டும் பயனாகப்பாய் விரித்துக்கொள், நீ கிடக்க வேண்டாம் பயனாகப்பாய் சுருட்டிக்கொள் என்று கிடந்த கோலத்தை அற்புதமாக அனுபவிக்கிறார்கள் ஆழ்வார் பெருமக்கள். இங்கே திருமாலையிலே கங்கையில் புனிதமாய காவிரி என்று பேசுகிறார். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுபட்டு புகுநீர் பறந்து பாயும் பூங்கொயிலரங்கம். ஜலரமணியம் ஸ்தலரமணியம் என்று சொல்லுவார்கள். கங்கையில் புனிதமாய காவிரி, கங்கை என்று சொன்னாலே புனிதம், கங்கை கங்கை என்று சொன்னால் புனிதம். பகவத்கீதா கிஞ்சித கீதா கங்கா ஜல்லவ கணிகா பீதா சகிருத்தியேன முராரி சமர்ச்சா கையதே தசிய யமேன நச்சர்ச்சா என்று கங்கையினுடைய பெருமையை பேசுகிறார்கள் தெரியவர். அந்த கங்கை அற்புதமானது. எம்பெருமான் திருவடியிலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தது, ஓங்கி உலகளந்த உத்தமனாக இருந்த பொழுது அந்த திருவடியை பிரம்மதேவன் தன் கமண்டல நீரால் திருவபிடேகம் செய்த பொழுது அதை சிவபெருமான் திருமுடி தாங்கி அது இந்த உலகத்துக்கு வா நதி பூமிக்கு வந்தது கங்கை. ஆழ்வார் பெருமான் பேசுகிற கங்கையில் புனிதமாய காவிரி, கங்கையை விட காவிரி புனிதமானது என்கிறார். கங்கேச யமுனே செய்த கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி என்று காவேரி அந்த பட்டியலிலே எடுத்திருக்கிறார்கள். கங்கையும் காவிரியும் முதலிலும் கடையிலும் அது இருக்கிறது. ஆனால் அந்த காவிரியை ஆழ்வார் பெருமான் கொண்டாடுகிறார். கங்கையில் புனிதமாய காவிரி, காவிரி கா என்றால் சோலைகள், சோலைகளை விரிக்கக்கூடியது காவிரி. பண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொங்கல் மீது அளவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை என்று எத்தனை சோலைகள். அந்த சோலைமலை அழகன் அந்த திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறான். பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள் வைகுண்டத்திலிருந்து எம்பெருமான் சீதை குண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணியை தட்டே என்று கோனேரி கரையிலே வந்து நிற்கிறானாம். அங்கிருந்து பார்க்கிறானாம் எங்கு நாம் தங்கலாம் என்று. அப்படி பார்க்கும்போதுதான் தொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம். அந்த அரங்கத்தை தேர்ந்தெடுக்கிறானாம் தன்னுடைய ஆதல் அரங்கமாக. அது மட்டுமல்ல அச்சாவதார அரங்கம் கங்கையில் புனிதமாய காவிரி. காவிரிக்கு என்ன பெருமை, கங்கையை விட என்ன பெருமை? நிச்சயமாக காவிரிக்கு உண்டு. ஏனென்றால் அந்த எம்பெருமான் திருமேனி முழுதும் குயிலில் காலமெல்லாம் உடனாய் மண்ணின் சொல்வது போல திருநீராட்டி கொண்டிருக்கு, நீராட்டம் செய்து கொண்டிருக்கிறது கங்கை. ஏதோ ஒரு சமயத்திலே எம்பெருமான் சம்பந்தம், காவிரிக்கு எப்பொழுதும் சம்பந்தம். திருமேசித்திரான் பேசுவா, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கள் மேனமாய் இடந்தமை குழுங்கவோ கிடந்தமால் வரைச்சுரம் விளங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த கா விரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசு. கிடந்தவார் எழுந்திருந்து பேசு. இந்த கிடந்த கோலத்திலே அழ்வார்கள்லாம் ஈடுபடுகிறார். பாம்பனை பள்ளி கொண்ட பாயு நீரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மயனா திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் துயதாமும் துவழிதப்பவளவாயும் மயசீர் முடியும் கேசும் மடியரோ கழலாமி. இந்த பெருமை, இந்த உருவம், இந்த கிளர்ச்சி எப்படி வருகிறது? காவிரி கரையிலே இருப்பதனாலே வருகிறது. அந்த காவிரி கரையிலே மணியனார் கிடந்தவார் கிடந்தவார்த்தை மனத்தினால் நினைக்கலாமே. அந்த அருமையாக எம்பெருமானுடைய
கிடந்த கோலத்தை கங்கையில் புனிதமாய காவிரி என்று சொல்லி காவிரியின் பெருமையை அதிகமாக சொல்லி அந்த காவிரியானது எம்பெருமான் விரும்பி வந்த அரங்கம் கொள்ளிடம் காவேரி அந்த ஆற்றடை குறை அங்கே அருமையான மணல் திட்டு வேதாந்த தேசிகள் அற்புதமாக அனுபவிப்பார். என்னுடைய அந்திம காலம் இந்த காவேரி கரையிலே கிடக்க வேண்டும் என்று பாதுகா ரங்கனாக அந்த பாதுகையை திருவரங்களுடைய அற்புதமான திருவடிகளிலே கண்டு அந்த பாதுகையினுடைய சேவகர்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் என்ன பகவர்கள் சொல்லக்கூடிய முக்கோற்பவர்கள் அருளாளர்கள் சான்றோர்கள் கவிஞர்கள் திருவரங்கம் எப்படிப்பட்டது ஆட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோ அழுகன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்வமைக்கு உயும் வண்ணம் பூலோக வைகுண்டமாக வைணவத்தை மீண்டும் இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கு திலகமாக மணியாக விளங்கிய ராமானுஜர் திருவரங்க செல்வமுற்றும் திரித்து வைத்தான் வாழியே என்று கொண்டாடும் அளவுக்கு அந்த திருவரங்கம் அந்த திருவரங்கத்தினுடைய பெருமை காவிரி கரை அந்த காவிரி கரையினாலே திருவரங்கத்துக்கு பெருமை. எனவேதான் 38 திவ்ய தேச பெருமாள்களும் இரவிலே அங்கு வந்து தங்குவதாக சொல்லுகிறார். கங்கையில் புனிதமாய காவிரி அப்படிப்பட்ட அந்த காவிரி இங்கே ஆழ்வார் பெருமான் கிடக்கை கண்டும் எங்கனும் மறந்து வாழ்வேன். எம்பெருமானுக்கு பல நிலைகள் உண்டு. பரத்வம் யோகம் விபவம் அச்சை அந்தர்யாமித்வம் என்று அதில் வியூகம் என்பது திருப்பார்க்கலிலே சாந்தாகாரம் புதசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் கண்டசரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமல நயனம் யோகி உத்யார கம்யம் வந்தே விஷ்ணு என்றெல்லாம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் 108 திவ்ய தேசங்களிலே ஏறக்குறைய 30 குறையாமல் இந்த அற்புதமான கிடந்த கோலத்தை மேற்கிலேயும் திருவனந்தபுரம் கிழக்கிலே மாமல்லபுரம் இந்த பக்கத்திலே காஞ்சிபுரம் திருவக்கா இங்கே திருப்புள்ளானி இப்படி 4 திசைகளிலும் எம்பெருமான் கிடக்கிறான் இலக்கண கிடக்கிறான். சரணாகதன் சசியமாலினியும் வசதியிலே கிருஷி வளம் தினோதி என்று அந்த அடியார்களுடைய உகப்பு ஆழ்வார்களுடைய ஈரச்சொல் நடையிடக்கூடிய தமிழகம் தமிழ் அகம் அதை ரசிப்பதற்காக காவேரி தீர ரசிகாயனமா உப்பிளிப்பம் கோயிலிலே வைகானச பெருமக்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது காவேரி தீர ரசிகாயனமா ஏனென்றால் கடந்தகால் பரந்தகா விரிக்கரை குடந்தயுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே கிடந்தவாறு திருமேஷாழ்வர் திருக்குழந்தையிலே எம்பெருமானை பார்த்துவிட்டு அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லி கிடந்தவாறு அந்த கிடந்த கோலம் அழகு அதைத்தான் இங்கே ஆழ்வார் பெருமான் அற்புதமாக கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு பூங்குளிர் பறந்து பாயும் பூங்குளிர் அரங்கம் தன்று எங்கள் மால் இறைவன் ஈசன். இந்த கிடக்கைக்கும் அந்த எங்கள் மாலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. மால் என்றால் அன்பு மாலோலன் மாலன் அன்புடையவன் எங்கள் மால் நாட்டில் மனுஷக்காக நாட்டில் பிறந்து படாதலப்படுபவனவன் நம்மை வாழ வைப்பதற்காக தன்னை தாழ்த்திக் கொள்வன் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் எத்திரம் அத்தனையும் எதற்காக அடியார்களுக்காக அந்த அடியார்கள் வாழ்ச்சிக்காக அடியார்களுடைய அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் அது என் ஜோதியுருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து ஆகவே எங்கள் மால் என்ற வார்த்தை அற்புதமான வார்த்தை. அவன் கிடந்த மால் நடந்த மால் அலந்த மால் உகந்த மால் அந்த மால் என்ற வார்த்தையே அற்புதமான தமிழுக்கு கிடைத்த ஒரு பெரிய கொடை நன்கொடை மால் அந்த அன்பு
அன்பிற்கு உண்டோ அனைக்கும் தாழ் அழுவரல் புங்கண்ணீர் பூசல் தரும் என்றார். அன்பிற்கு தடை கிடையாது. முகனோடு ஐவரானோ குண்டு செய்வான் மகனோடு அழுவரானோ எம்முடைய அன்பின் வந்து அகனவர் காதலையே அகனவர் காதலைய அந்த அன்பு என்ன செய்யும்? நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே நெடுமாலவர் திருமால் நெடுமால் கிடந்தமால் நடந்தமால் அலந்தமால் எம்பெருமான் எப்படி? அதனாலதான் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை என்று சொல்லி இந்த நெடுமால் என்ற வார்த்தையை ரொம்ப அற்புதமாக ஆண்டாள் பேசுகிறார். நெடுமால் அவனுடைய அன்பு இருக்கிறதே, நம்முடைய அன்பு அந்தந்த பிறவிக்கு ஒன்றால் வந்து கொண்டிருக்கும், தொடர்ச்சி இருக்காது, பிறவி மாறினால் நினைவு மாறலாம். ஆனால் எம்பெருமானுக்கு இந்த அடியார்கள் மேலே எப்பொழுதும் அன்பு. அது நெடுமால், அது நெடியமால். ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தண்டவக்ரன், இரண்யன், இரண்யாட்சன் யாராயிருந்தாலும் அந்த அன்பு மாறுவதில்லை. அதனால்தான் இன்று போய் நாளை வா என்று சொல்லி அழிக்க வேண்டிய நேரத்திலே கூட அருள் காட்டுகிறானே எம்பெருமான். அந்த மாறு அடியார்களிடத்திலே கொண்ட மயக்கம், எம்பெருமானுக்கு ஒழிவில்லாத மயக்கம், கைபேர் இறக்கம், வாத்சல்யம், கண்ணிடத்திலே பசு காட்டக்கூடிய அன்பு பேரவா. அடியார்கள் எம்பெருமானத்திலே காட்டக்கூடிய அன்பை விட எம்பெருமான் அடியாரத்திலே காட்டக்கூடிய அன்பு அதிகம். அதனால்தான் எங்கள் மால். ஆனால் இறைவனவன் ஈசனவன் கிடந்ததோர் கிடக்கை, ஓர் கிடக்கை, கிடந்ததோர் கிடக்கை, அடடா, ஓரிரவு ஓரித்தி என்று சொல்வது போல ஓர் கிடக்கை, கிடக்கை. கங்கையில், கங்கைக்கரையில் எம்பெருமான் கிடந்தார். ஆனால் அதெல்லாம் அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன். ஆனால் இந்த ஸ்ரீரங்கத்திலே, திருவரங்கத்திலே உள்ள எம்பெருமான் முன்னானார் பின்னானார் வணங்கும் ஜோதியாக எப்பொழுதும் காட்சி அளிப்பவனாக இருக்கிறான். ஆகையினாலேதான் அருமையான கிடக்கை என்ற அந்த அற்புதமான சொல் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய புக்கிஷம், கருவூரம் என்று சொல்லி மீண்டும் அந்த பாட்டை அனுபவித்து முடிக்கிறோம். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவாட்டு பொங்கு நீர் பரந்து பாயும் பூம்பொழிதரங்கம் தன்னுள் எங்கள் மாறைவன் ஈசன் கிடந்தது ஓர் கிடக்கை கண்டு, கிடந்ததோர் கிடக்கை கண்டு இறைவன் கிடந்ததோர் கிடக்கை கண்டு, ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டு எங்கள் மால் கிடந்ததோர் கிடக்கை கண்டு எங்கனம் மறந்து வாழ்கேன் இழையே நீழையே நீராமனையின்றி மகிழ்ந்திரு நெஞ்சது காமமழிந்து தெரிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மை நாவும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்யையில் மேனினம் தூளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொட வண்டினமாச்சாரியாச்சாரிய மங்களம் லட்சுமி வல்லபங்கல்வல்லபாய மகத்மணி ஸ்ரீமத் விகனசே பூயார் நித்ய ஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.